என்டர்டெயின்மென்ட் வழங்கும் காத்தி மற்றும் அரவிந்த் நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இப்ப உங்க ஓடிடி பிளஸ்ல பிளாக் சேர்ந்து வருது உங்க ஓடிடி பிளஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க வீடு என்ட்ரி ஆகும் போதே பயங்கர ஒரு தெய்வீக கடாட்சமா இருக்கு பொதுவா வந்து நம்ம வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுவோம் ரூம் ஆர்கனைஸ் பண்ணுவோம் இந்த கிச்சன் ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து லேடிஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான விஷயமா பார்க்கலாம் சோ இவங்க என்ன மாதிரி எல்லாம் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் இன்னைக்கு இவங்க என்ன டிஷ் பண்ண போறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ்கோ

நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு ஏதோ ஒரு பயங்கரமான டிஷ் பண்ண போறாங்க அப்படின்னு ரஞ்சித் பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தாரு சூப்பரான டிஷ் புளிப்பா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படின்னாரு சரி நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்க நீங்க பாப்பாவுக்கு போய் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம் இது யாரோட பேவரட் ஆக்சுவலி ஆக்சுவலா வந்து கிரீன் சிக்கன் சொல்லிட்டு அதுதான் டிஷ்ஷோட நேம் கிரீன் சிக்கன் வந்து அது யாரோட ஃபேவரேட்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சது சரி ஓகே நம்ம ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க கூடாது நம்ம தந்தூரி எல்லாம் சாப்பிட்டுருக்கோம் இல்லையா மேக்சிமம் அதுல லெமன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுலயுமே வந்து கிரீன் தந்தூரி மாதிரி வரும் அதுல வந்து புதினா ஆட் பண்ணி தந்தூரி டைப்ல செஞ்சிருப்பாங்க நம்ம இத கிரேவியா செஞ்சா எப்படி இருக்கும் ஒரு தாட் வந்தது அந்த டைம்ல குக் வித் கோமாலில விஜய் சேதுபதி அண்ணா வந்திருந்தாரு அவரு வந்து சுஜிதா கிட்ட கிரீன் சிக்கன் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்ப அந்த ரெசிபி நான் பார்த்தேன் ஓகே பார்த்தப்ப வந்து கனெக்ட் ஆகுது ஆனா அவரோ 65 தான் சொன்னாரு ட்ரை ஆ ட்ரை தான் சொன்னாரு நான் வந்து கிரேவியா இத பண்ணி ஏதாவது ஒண்ணுத்துக்கு மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் இன்னைக்கு டஃப் குடுக்குறோம் அப்படி ட்ரை பண்ணிருக்கேன் ஆமா ஆக்சுவலா வந்து ரொம்ப நல்லா வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது வீட்டுல ரெண்டு பலியாடு இருக்கே சரி ஃபர்ஸ்ட் குடுத்து ட்ரை பண்ணி பாப்போம் நல்லா இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க மூணு பேரும் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இதே செய்யுமா அப்படின்ட்டா சரி ஓகே நம்ம இதே செய்யலாம் எப்படியோ உடம்புக்குள்ள புதினா கொத்தமல்லி அனுப்புறோம் அது போதும் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டைம்ஸ் செஞ்சிருப்பேன் ஓகே இன்னைக்கு நம்ம வந்து குக் வித் கோமாலிக்கே டஃப் கொடுக்குற அந்த கிரீன் சிக்கன் கிரேவி தான் பண்ண போறோம் ஸோ ஓகே நம்ம ஸ்டார்ட்

இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு நம்ம ஒரு ஒன் கேஜிக்கு எவ்வளவு போடணுமோ அந்த அளவுக்கு போட்டா போகணும் தயிர் ஒரு கப் எடுத்து ஓகே மிளகு சோம்பு சீரகம் பச்சை மிளகா

வீட்டு மிளகா தூள்னு சொல்வாங்க ஓகே அது வந்து அப்பத்துல இருந்தே நாங்க வந்து வீட்ல காரக்குடி அந்த அந்த சைடுல எல்லாம் வந்து எல்லாருமே வீட்ல தான் மசாலா அரைச்சு பண்ணுவாங்கன்னு கேள்விப்படுறீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் கேள்விப்பட்டேன் இது வந்து எங்க மசாலா பாக்கெட் கூட வெளியில விழுந்து இல்ல எங்க அம்மா மேக்சிமம் எங்க அம்மா வந்து அரைச்சு கொடுத்துருவாங்க எனக்கு வந்து நான் வந்து வாங்கி கொடுத்துருவேன் மிளகா தனியா எல்லாமே வாங்கி கொடுத்துருவேன் அவங்க வந்து அதுல சம்திங் அந்த கருவேப்பிலை அவங்க அந்த காலத்துல எப்படிலாம் அரைச்சாங்களோ அந்த அந்த ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வெயில காய வச்சு வறுத்து அத அரைப்பாங்க வறுத்து அரைச்சா வந்து ரொம்ப நாள் இருக்கும் கெட்டு போகாது பிளஸ் அதுல பூச்சி வராது அப்படிங்கறதுக்காக பண்ணுவாங்க இப்ப வர மிளகாத்தூள் பாக்கெட்ல எல்லாம் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணா கண்டிப்பா பூச்சி இருக்கும் ஆனா இந்த மிளகா தூள் மேக்ஸிமம் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நல்லா இருக்கும் ஓகே இது வந்து நம்ம எப்படி ஒவ்வொன்னா குக்கிங்ல சேர்க்க போறோமா இல்ல வந்து எல்லாமே வந்து இப்ப வந்து கொஞ்சம் பொருள் வந்து இதுல மிக்ஸ் பண்ண போறோம் சில பொருள் வந்து அரைக்க போறோம் ஓகே அது வந்து மசாலா தயிர் உப்பு இதெல்லாமே வந்து நம்ம இதை சேர்க்க போறோம் இஞ்சி போட்டு பேசலாம் அப்புறம் புதினா கொத்தமல்லி இது வந்து தயிர் கூட கூட போட்டு அரைச்சுக்கலாம் இல்லைன்னா தயிர் இதுல ஆட் பண்ணிட்டு இது ரெண்டுத்த மட்டும் அரைச்சு இதுல ஊத்தலாம் ஓகே அப்படி ரெண்டு வகையிலயும் செய்யலாம் ஆனா நம்மளுக்கு மேக்சிமம் வந்து இது எல்லாமே வந்து போட்டு அது பாயில் ஆகிறதுக்குள்ள ஒரு பொடி மாதிரி ரெடி பண்ணணும் ஓகே அந்த பொடி வந்து மிளகு சோம்பு சீரகம் ஓகே இதை வந்து நம்ம லைட்டா வறுத்துட்டு நம்ம அரைச்சு அதுல போட போறோம் அதுதான் வந்து

இப்ப இன்னும் கொஞ்சம் இருக்கு அதை மொத்தமா போட்டு நம்ம இப்ப அரைச்சுக்கலாம் இது கூட வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கணும் ஓகே பச்சை மிளகாவும் நம்ம அரைச்சு தான் சேர்க்க போகணும் சோ இது கூட வந்து பச்சை சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு கிலோ சிக்கனுக்கு எத்தனை பச்சை மிளகாசு இது வந்து ரொம்ப காரம் எடுக்கிற பச்சை மிளகா இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப காரமா இருக்கும் இது சோ இது வந்து நான் ஒரு அஞ்சு மிளகா எடுக்கிறேன் ஓ ஏன்னா ஒன் கேஜி சிக்கன்ன்றதுனால அஞ்சு மிளகா எடுக்கிறேன் ஓகே ஒரு ஒரு பழம் இது நம்ம அதுல மிக்ஸ் பண்ணும்போது புழிஞ்சுக்கலாம் ஓகே இப்பதைக்கு இதை போட்டு நம்ம அரைச்சு வச்சுக்கலாம் அரைச்சுக்கலாம் அது பார்க்கும் போதே அந்த ஃபிளேவரிஷா இருக்குல்ல அதுதான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து மொத்த கிரெயின்ஸுமே அரைச்சாச்சு கிட்டத்தட்ட பச்சை மிளகா மின்ட்டு கொத்தமல்லி எல்லாமே அரைச்சிட்டு ஸ்டெப் என்ன இதில் போட்டுட்டு இது வந்து பச்சை மிளகாவோட சேர்த்து அரைச்சது ஓகே இப்போ இது ஆட் பண்ணிடலாம் ஒன்றா ஆட் பண்ணி போகிறோம் இப்போ ஸ்மெல்லு தூக்குது பச்சை மிளகாய் போட்டதுக்கு அப்புறம் வேற மாதிரி செய்யுமா இப்போ வந்து ஸ்பூன்ல போட்டுக்கலாம் தயிர் வந்து ரொம்ப கிரேவியா பண்ண போறோம் அப்படின்றதுனால இதுல ஒரு முக்கா கப்பு போடுறேன் ஓகே அந்த புளிப்பு அந்த டேஸ்ட்டுக்காக இன்னொன்னு சிக்கன் வந்து சாஃப்ட்டா இருக்கும் ஓகே அதனால முக்கா கப்பு வந்து தயிர் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா ஓகே கரம் மசாலா இதுல இதுல சேர்த்துணும் சிக்கன்ல தனியா சேர்க்கணும் ஏன்னா இப்ப நம்ம இது ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனையும் அதுலதான் ஆட் பண்ண ஓகே ஓகே அதனால இதுல எல்லாத்தையும் மசாலா நம்ம ரெடி பண்ண போறோம் சிக்கன் போட்டுட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணா ஒரு சில இடத்துல கரம் மசாலா போய் ஒட்டிக்கும் உப்பு ஒரு சில இடத்துல ஒட்டிக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவனா இருக்கும் ஓகே அதனால ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன் ஓகே ஒன் கேஜிக்கு

அவ்வளவுதான் இப்போ வந்து இத நல்லா மிக்ஸ் பண்ணனும் கைல மிக்ஸ் பண்ணிட்டு எலுமிச்சை பழம் ஆமா லாஸ்டா சிக்கன் போட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா எலுமிச்சை பழம் புழிஞ்சிட்டு இன்னொரு வாட்டி மிஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கலாம் சோ நான் இத மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா இப்ப இதோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஓகே தயிரோட அந்த இது गरम மசாலாவோட கலர் அதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி டிஃபரண்டா இருக்கு சிக்னேச்சர் வந்து சிக்னேச்சர் கலர் கிரீனு தான் ஆமா ஓகே இப்போ இத வந்து நம்ம ட்ரையா பண்றோம்னா இந்த சிக்கனை அப்படியே நம்ம பெரட்டி எடுத்து ஆயில்ல போட்டு எடுத்தா போதும் அது ட்ரை ஊறணும் பட் நான் இது வந்து கிரேவியா பண்றதுனால என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண தயிர் கொஞ்சம் இப்போ கிரேவியா இல்ல அப்படின்னா இன்னும் திக்கான தயிர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு லெமன் மட்டும் தான் வாட்டரியா இருக்கணும் மற்றபடி சிக்கனை கூட நீங்க பிழிஞ்சிட்டு போட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா இந்த புதினா கொத்தமல்லி இது எல்லாமே வந்து நீங்க தண்ணி ஊத்தாமலே அரைக்கணும் இல்லைன்னா லெமன் அதுல புழிஞ்சி அரைச்சுக்கலாம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும் இந்த மாதிரி கிரேவி டைப்ல வாட்டர் திக்கா இருக்கணும் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் அன் அவர் டைம் இருக்குன்னா இல்லை ஏன்னா மேக்ஸிமம் லெமன் ஊத்துற டிஷ்ல எப்பயுமே வந்து நீங்க அஞ்சு நிமிஷம் டென் மினிட்ஸ் டைம் கொடுத்தாலே போதும் போதும் அந்த லெமன் வந்து உள்ள போய் காரம் வந்து உள்ள அந்த காரத்தை அந்த புளிப்பு வீட்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க நார்மலாவே வந்து ஃபிஷ்ஷ நீங்க வந்து மசாலா தடவி வைக்கிறீங்கனாலே லெமன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா புளி ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து புளிதான் டப் சர்வேஷன் வந்து ஈஸியா இருக்கும் சீக்கிரம் ஃபைவ் மினிட்ஸ்ல நீங்க பொரிச்சு எடுத்தா கூட உள்ள காரம் இறங்கல நீங்க சொல்ல மாட்டீங்க ஓகே ஓகே சோ அந்த மாதிரி சோ இது வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இத இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப வந்து நம்ம இதுல வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் எல்லாம் எப்ப நம்ம இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இதை வந்து பாயில் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தனியா ஒரு லைட் வறுத்துட்டு அரைச்சி லாஸ்ட்டா தான் போடப்போறோம் இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம பவுடர் மாதிரி புனை கூட்டம் போறோம் பார்க்கும்போதே எப்படா ரெடி ஆகும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு இது ஆக்சுவலி எதுக்கு ஆஹ் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு எதெ டிஷ்லாம் எடுக்கும் இது வந்து பரோட்டாக்கு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு சாப்பிடலாம் நான் ரொட்டி சாப்பிடலாம் நார்மலா நம்ம இந்த இது இருக்கு இல்லையா வெஜ் புலாவ் ஒயிட் புலாவ் அதுக்கெல்லாம் இதுல ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே 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 கிரேவி டைப்ல சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது மெயின்ட்ங்கறனால அப்சர்வேஷன் கொஞ்சம் லேட்டாவும் இருக்கும் இல்ல 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 இது வந்து நம்ம லெமன் ஊத்துறோம் இல்லையா அதனால இது புடிச்சுக்கும் ஓகே 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 உங்களுக்கு இதே நீங்க ட்ரையா ஆ பண்றீங்க 65 மாதிரி போட்றீங்கன்னா தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் சோ 1 kg க்கு வந்து ஒரு எலுமிச்சை பழம் போதுமா போதும் ஓகே ஏன்னா இது பெருசா இருந்ததுனால அதனால போதும் ஓகே சப்போஸ் நமக்கு பத்தலன்னு ஃபீல் ஆகுது அப்படினா நீங்க இன்னொரு ஆஃப் யூஸ் பண்ணலாம் பண்ணும்போது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது கூட போட்டுக்கலாம் இப்போ நான் இது வந்து ஒன்னு புழிஞ்சு வச்சிருக்கேன் கொட்டையலாம் இல்லாம வடிகட்டி புழிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இதுல ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி mix பண்ணிட்டு அப்படியே நம்ம கடாயில போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிரலாம் ஓகே நான் இத ஊத்திக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நீங்க ஊத்துங்க அதிகமா இருக்கு நினைக்குன்னு குக் பண்ணி எடுத்துடலாம் போல அது ஒரு மேக்ஸிமம் ரெடி ஆயிடும் ட்ரை தான் நம்ம வெயிட் பண்ணனும் கிரேவின்றதுனால நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் அதோட அந்த ராஸ்மெல் போயிடுச்சுனாலே வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும் சூப்பர் எனக்கு ஆஃப்டர் லாங் வந்து இந்த குக்கிங் டோர் வந்து இப்பதான் நான் வந்து பண்றனால எனக்கு அதை பார்க்கும்போது இப்போ குக் வித் கோமாலி தான் ஞாபகம் வருது பயங்கரமா வந்து குக் பண்ணும்போது அங்க நடக்கிற ஃபன்னு இதெல்லாம் இப்போ ரீசெண்டா கூட இந்த கான்ட்ரவர்ஸி ரொம்ப பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்குல்ல சோ நீங்க கூட அதுக்கு வாய்ஸ் ஓட் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலி அதுக்கு ஒரு பிக் அப்லாஸ் என்னதான் நடந்தது ஏதாவது சொன்னாங்களா இல்ல அது ஆக்சுவலா வந்து ரெகுலரா இருக்க ஈகோ ப்ராப்ளம்ஸ் தான் சீனியர் ஜூனியர்க்கு இருக்கிற ஈகோ ப்ராப்ளம்ஸ் தான் அது வந்து சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்குன்றாங்க மணிமேகலை இவங்க வந்து நான் எப்பயும் போலதான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க பட் அவங்க எப்பயும் போல கத்திட்டுதான் இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல சோ கூட இருக்கவங்க அதை வந்து அதிகமா சொல்ல மாட்டாங்க அவங்க கூடவே டிராவல் பண்றவங்களுக்கும் அது தெரியாது நம்ம வந்து மக்களா நம்ம வந்து அந்த ஷோ பாக்குறோம் அப்படின்றதுனால என்ன இவங்க சும்மா எல்லாத்துக்கும் கத்துறாங்களே அவங்க பேச வேண்டியதுல இவங்க பேசுறாங்க அந்த இன்டர்வியூ இவங்க தராங்க அவர் அவார்டு வாங்குறது இவங்க ஏன் சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்வி நியாயமான விஷயமும் கூட இல்லையா ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க மணிமேகலை அந்த இடத்துல பேசல அப்படிங்கறதுனாலதான் வந்து பிரியங்கா பேசினாங்க அப்படிங்கறாங்க ஆனா எனக்கு அந்த ஷோல பாக்கும்போது அப்படி தெரியவே இல்ல மணிமேகலை வந்து அப்பாக்கு வந்து இன்னைக்கு சிக்ஸ்டீத் பர்த்டே ஷெஃப் தாமு அப்பாக்கு எல்லாம் விஷ் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படி சொல்றாங்க அது முடிச்ச கையோட பிரியங்கா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த லிங்க் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஸ்டார்ட் பண்ணி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது மட்டும் இல்லாம தாமு அப்பாவும் மாதம்பட்டி சாரும் வந்து பெஸ்ட் ஷெஃப்ன்ற அவார்டு நம்ம விஜயவாட்ஸ்ல வாங்கிருக்காங்க ஓகே சோ அது இவங்க பேச வேண்டியது இல்ல இல்லையா அதுதான் எனக்கு ஒரு பெரிய கொஞ்சம் இடத்துல கன்டெஸ்டன்டா என்ன ஒர்க்கும் அதை பண்ணா போதும் அது அந்த மாதிரி வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு வாட்டியுமே வந்து கெஸ்ட் வந்திருந்தாலும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எல்லாம் அதனால வந்து இவங்க ஓவர்லாப் பண்றாங்களோ இவங்க ஸ்க்ரீன்ல பிரசன்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பிரசன்ஸ் பண்ணாத ஸ்க்ரீன்ஸே கிடையாது சொல்றேன் சோ அந்த மாதிரி தெரிஞ்சுது அந்த டாமினன்ஸ் அதிகமாவே இருந்துச்சு இருக்கு டொமினன்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துலயுமே இருக்கும் நம்ம வேலை செய்யற அதாவது மீடியாவை தவிர்த்து வெளியிலயுமே இருக்கும் ஆனா அது வந்து நம்ம மீடியானதெல்லாம் நம்ம பாத்து இப்ப குறை சொல்றோம் எஸ் கண்டிப்பா இல்லன்னா நம்மளுக்கு தெரியாது அதுதான் விஷயம் கே இப்போ மணிமேகலை பக்கம் நியாயம் இருக்கா இல்லையா அது வந்து ஆக்சுவலா மணிமேகலை சைடும் பேச முடியல பிரியங்கா சைடும் பேச முடியல நம்ம பொதுவா பார்த்த தான் பேசுறோம் ஆனா கமெண்ட்ஸ் என்ன வருதுன்னா நீங்க என்ன பிரியங்கா கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா இல்ல விஜய் டிவில இருந்து உங்களுக்கு முட்டு கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு மிரட்டல் கால் வந்துச்சா அப்படிலாம் கேக்குறாங்க ஆமா அப்படிலாம் கிடையவே கிடையாது இன்பாக்ஸ் பண்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எனக்கு அது வாங்கணும்ன்ற அவசியமும் கிடையாது எனக்கு பேசணும்ன்ற அவசியமும் கிடையாது நீங்க என்ன பாத்தீங்க அத பத்தி ரிவ்யூ கொடுங்கன்னு கேக்குறாங்க நான் கொடுக்குறேன் இது மட்டும் தான் நான் பண்றது அதுக்காக இது பண்றீங்களா ஆனா நான் வந்து செகண்ட் டே இன்னொரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும் போது நான் வந்து கொஞ்சம் சாஃப்டா பிரியங்கா சைட் பேசுறதுக்கான ரீசன் வந்து அவங்க பர்சனல் லைஃப் பத்தி ஒருத்தர் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு ஓகே அதுக்காக மட்டுமே தான் வந்து நான் வந்து சொன்னேன் எந்த விதத்திலையும் மணிமேகலை விசஸ் பிரியங்காவை பத்தி நான் வந்து பிரியங்காக்கு சப்போர்ட்டர் நான் வந்து மணிமேகலை சப்போர்ட்டர் நான் பேசவே இல்லை சரி மட்டும் தான் நீங்க பேசியிருக்கீங்க ஆமா அதுதான் நான் இங்க சொல்ல விரும்புறேன் ஏன்னா நான் நிறைய பேர் அதாவது தமிழை பாத்துட்டே வீடியோ பார்த்த மாதிரி பெரிய கமெண்ட்லாம் போடுறாங்க அது கிடையவே கிடையாது நீங்க உள்ள போய் வீடியோ பாருங்க வீடியோ பாத்துட்டு அப்புறம் பேசுங்க ஓகே அந்த இடத்துல ஒரு பொன் இப்போ என்னுடைய பர்சனல் லைஃப பத்தி யாராவது பேசுறாங்கன்னா நான் எப்படி அதை இது அக்செப்ட் முடியும் அத மாதிரி அவங்க அதாவது பிரியங்கா இது வரைக்கும் வாயை திறக்காத ரீசன் அவங்க கொஞ்சம் அப்செட்டா இருந்திருக்கலாம் இல்ல அவங்க வெகேஷன் போயிருக்காங்க அங்க பிஸியா இருந்திருக்கலாம் சோ எதா இருந்தாலும் அவங்க வந்து பேசணும் இல்லைனா வந்து இல்ல எங்க பிரியங்கா மேல தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்து அந்த வீடியோவை வெளியிட இது மட்டும் தான் இதுக்கான முடிவா இருக்கும் இல்லைன்னா ரெண்டு பேரும் ஓபன் அப் ஆகி ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிக்கணும் இதை தவிர்த்து வேற வழியே கிடையாது இல்லைன்னா இந்த இது போயிட்டே இவங்க அடிச்சுட்டே தான் இருப்பாங்க கமெண்ட் போட்டுட்டே தான் இருப்பாங்க பட் நீங்க பெட்டி வாங்கிட்டீங்கன்னு சொன்னாங்க பாருங்க அதான் தெரியல எங்க இடம் வாங்கி போடுறதுனே தெரியல சுத்திட்டு இருக்க ஏரியால எங்கயும் இடம் கிடைக்க மாட்டேங்குது எங்கேயாவது இடம் இருந்தா சொல்லுங்க வாங்கி போடுறேன் எனக்கு ரெண்டு பக்கத்துல ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல நான் ஈவிபி வாசல்ல போய் படுத்துக்கிற மணிமேகல சொல்ற மாதிரி கண்டிப்பா சரி ஓகே இப்ப நம்ம இத குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஓகே ஏ மேக்ஸிமம் நான் ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நான் இந்த மாதிரி தான் அது பண்ணவும் கூடாது இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும் அப்படின்றதுனால வந்து அடி பிடிக்காது இன்னொன்னு இரும்பு கடாய் டைப்ல அந்த டைப்ல இருக்கிறதுனால நம்மளுக்கும் உடம்புக்கு எந்த கெடுதியும் கிடையாது சோ எங்கிட்ட நான் ஸ்டிக்ல பார்த்தா ரெண்டே ரெண்டு கடாய் தான் இருக்கும் அதுவும் சும்மா அந்த வறுக்கிறதுக்கு தான் அந்த மிளகு சீரகம் வறுக்கிறதுக்கு அந்த மாதிரி அதுக்காக மட்டுமே தான் இருக்கும் சோ முழுக்க முழுக்க அப்படியே ஹெல்த்தியாவே வந்து எல்லா விஷயத்தையும் ஹெல்தியா அப்படின்னு கேட்டாலாம் கிடையாது எனக்கும் வெளியில சாப்பிடணும்ன்ற அந்த ஆசை திடீர்னு பாத்துட்டு ஏதாவது சாப்பிப்பா சாப்பிடணும்ப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த தான் பட் வீட்ல செய்யும் போது நம்ம பாப்பாக்காக பாத்து செய்யறோம் இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தான் இப்ப கடாய் காஞ்சிருச்சு ஆயில் ஊத்திக்கலாம் என்ன ஆயில் இதுக்கு யூஸ் பண்ணனும் இது ரீஃபைன் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஓகே இது வந்து முழுக்க முழுக்கவே வந்து ஒரு ஆனியன் இல்லாத ஒரு ரெசிபி இல்லையா ஆனியன் டொமேட்டோ எதுவுமே கிடையாது இஞ்சி பூண்டு கூட அந்த பிளேவருக்காக தான் வாசனைக்காக எப்பயுமே சிக்கன்லாம் எல்லாம் செய்யறோம்னா அது இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்குமே வந்து ஒரு இது பிளஸ் வந்து ஜீரண சக்திக்காக அதுக்காக எல்லாம் யூஸ் பண்றதுனால இது சோ இப்போ இது வந்து இதுல ஆட் பண்ணி ஓகே ஆஹா அதுதான் ஸ்மெல்லு தான்

ஸோ நம்ம பேசலாம் இது கொதிச்சுட்டே இருக்கட்டும் அண்ட் இந்த ரிவ்யூஸ் வந்து நீங்கள் கொடுத்து நாங்கள் பார்த்தோம் இந்த பிக் இருந்து இப்போ மக்கள் சிலர் விஜய் சேதுபதி அவர்கள் வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அண்ட் ப்ரொமோஸ்லேயும் நம்ம பார்க்குறோம் ஸோ அது எப்படி இருக்க போகுது நீங்க நினைக்கிறீங்க ஆக்சுவலா கமல் சார் அளவுக்கு சீசன் கொண்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல பட் கமல் சாரை ரீச் பண்றதுக்கு என்னனா அவரால எஃபர்ட் போட முடியுமோ ஹார்டுவொர்க் போட முடியுமோ எப்படி மக்களை என்டர்டைன்மென்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுவார் அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் கேப்பாரா வீக் எண்ட் கண்டிப்பா 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 கேப்பாரு ஆக்சுவலா விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட வந்து புடிச்சது என்னன்னா யாராவது இப்போ பிரஸ் பிரஸ்ல இருந்தே கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொது வெளியில கேக்குறாங்க அப்படின்னும் போது அவர் வந்து பேசுறாருன்னா அவர் பேசுற விஷயம் சுருக்குன்னு இருக்கும் ஆனா சிரிச்சுட்டே பேசுவாரு அது நான் பார்த்திருக்கேன் நான் பாத்துருக்கேன் அந்த மாதிரி பஞ்சுவாலிட்டி கிட்டத்தட்ட வந்து அந்த டைமிங்ல எல்லாம் கரெக்டா இருப்பாரு போ வர்றதுல இருந்து கேட்கறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டா கேப்பாரு எங்க கேட்கணுமோ எதை கேட்கணுமோ அத கரெக்டா கேட்பாரு ஓகே சோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பாக்குறீங்க ஓகேவா அண்ட் கமல் சருக்கான ஒரு கிரேஸ் வந்து இந்த ஆஃப்டர் இந்த மாயா இஷ்யூக்கு அப்புறம் குறைஞ்சிருச்சு அதனாலதான் இப்ப வந்து மாத்துறாங்க அப்படிங்கற ஒரு டாக் இருக்கு சோ இந்த சேஞ்ச் நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க இல்ல அப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலுமே வந்து என்ன கமல் சார் வந்து இல்லன்னும் போது நம்மளால அதை ஏத்துக்கவே முடியல என்னாலலாம் ஒரு டென் டேஸ் எல்லாம் ஏத்துக்கவே முடியல ஐயோ இவரு சீசன்ஸா ஒரே ஹோஸ்டா இருந்தாரு தமிழ்ல இவர் இல்லைன்னா யாரு இவர் இப்படியே வந்து விஜய் சேதுபதி சிம்பு அப்புறம் வந்து பார்த்திபன் சார் சரத்குமார் சார் இந்த மாதிரி லேடி சூப்பர் சார் அப்புறம் ரமியகிருஷ்ணன் மேம் இவங்க எல்லாம் போடும்போது இவங்க எல்லாமே அந்த இடத்துல வச்சு பார்க்கும் போது எனக்கு வந்து யார் 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 ஓடிட்டே எனக்கு தெரியல ஆனா எஸ்டிஆர் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் வந்தா நல்லா இருக்கும் நம்ம அவர் அல்டிமேட்ல பாத்துட்டோம் பட் அக்கா தம்பி அந்த மாதிரிதான் பேசுறத தவிர்த்து யாரையுமே வந்து பேர் சொல்லி அவருக்கு பேச முடியாது ஆனா அந்த அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் கரெக்டா ஸ்டபனா ஒரு இடத்துல நின்னு பேசக்கூடிய ஆளா இருக்கணும் எந்த சைடும் மாறுதல் இல்லாம எல்லாத்தையும் கரெக்டா கேக்குற ஆளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது விஜய் சேதுபதி அதுக்கு ஒரு கரெக்டான பெர்சன் தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஆமா மேக்ஸிமம் வந்து விஜய் சேதுபதி வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தான் நிறைய பேசுனாங்க சில பேர் வந்து பயந்தாங்க வேணானா போவாதானா பேர் கெட்டு போயிடும் அப்படின்னுட்டு ஆக்சுவலா ஒருத்தர் இருக்கிற கேரக்டர் இன்னொருத்தருக்கு கிடையாது கமா சாரோட கேரக்டர் விஜய் சேதுபதிக்கிட்ட கிடையாது அப்போ இவரு இவரோட கேரக்டர் வெளிக்கொண்டு வர்றதுனால இவருக்கு கெட்ட பேர் வராது உம் கரெக்ட் அவர மாதிரி இவர் பண்ணாரு அப்படின்ற பேருதான் வரக்கூடாது சோ இப்ப ஷோ ஸ்டார்டிங்ல தான் நம்மளுக்கு தெரியும் அவர் எப்படி பண்ண போறாரு கிராண்ட் லான்ச்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் வீக் எப்படி ஷோ ஹாண்டில் பண்றான்றத வச்சுதான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் ஓகே முடியும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுப்பாரு சூப்பரா இருக்கும் அப்படிங்கறீங்க அப்ப இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ட்க்கு பயங்கரமான ரிவ்யூஸ் நாங்க எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து அப்படிதானே இப்ப நம்ம சிக்கன் எதிர்பார்க்கலாம் சிக்கன் வந்து கொதிச்சிட்டு இருக்கு சிம் பண்ணிட்டே ஓபன் பண்ணலாம் வெடிக்க போகுது சோ நம்ம ஹெல்த் கான்சீஸ் ஆ இருக்கிறதனால இந்த பிராய்லர் சிக்கன் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்களே நாங்க மேக்ஸிமம் வீட்ல சிக்கன் வாங்கவே மாட்டோம் வாங்குறது வந்து பிஷ் தான் வாங்குவோம் ப்ரான்ஸ் வாங்குவோம் அந்த மாதிரிதான் இந்த மாதிரி கிரீன் சிக்கன் செய்யணும் எப்பயாவது அது கூட மந்த்லி வைஸ் அந்த மாதிரி மாதிரிதான் நாட்டுக்கோழி வந்து என்ன ஒண்ணுன்னா பாப்பாக்கு ரொம்ப ஹீட் ஆயிடுறதுனால நான் செய்யறது ஆனா நாட்டுக்கோழி ரொம்ப ரொம்ப நல்லது என் ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் கோல்ட் ஆச்சுன்னா நான் தான் பண்ணி கொடுப்பேன் சூப் வச்சு கொடுக்கறது எலும்பு சூப் வச்சு கொடுக்கறது அந்த மாதிரி தான் பண்ணுவேன் சோ அதனால வந்து ப்ராய்லர் கோழி யூஸ் பண்றது பெண்களுக்கு வந்து ரொம்பவே இப்போ வந்து டேஞ்சராக இருக்கு சில இஷ்யூஸ் வருது ஹெல்த்ல குழந்தைங்களுக்கு ஆமா அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வர்றதுனால இது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பெட்டர் ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம அவாய்ட் பண்ண இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ணலாம் ஆமா இது கொறைச்சிட்டுருக்கு இப்போ இது கொஞ்சம் சுண்டி மேலே வந்து இந்த ஆயில் இருக்கில்லையா அது அப்படியே சுருங்கி வரும் வரும்போது நம்ம இறக்கிடலாம் இதுக்கு மேல ஒரு நம்ம இந்த ஒரு फ्लेவர் ஏதோ பவுடர் போடுறோம்னு சொன்னோம்ல அது வந்து இப்போ நம்ம வந்து பண்ணிட்டோம் ஓகே அது சைடுல நம்ம பண்ணிரலாம் இப்ப இது கோட்ச்சேட்டே இருக்கட்டும் நம்ம க்ளோ பண்ணிடலாம் இப்ப அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு நம்ம ஓபன்லயே விட்டுறலாம் சோ அது மேலயே மூடி வச்சா தண்ணி சொட்டிட்டே இருக்கும் அதனால ஓப்பன்லயே விட்டுறலாம் சூப்பர் இப்ப நம்ம இது வந்து லைட்டா வரதுக்குலாம் சோ அந்த சிக்கன் மேல இப்ப போடுற அந்த மசாலா மசாலா தான் இப்ப நம்ம மேக் பண்ண போறோம் ஓகே இப்ப இது 1 kg சிக்கன்ன்றதுனால நான் இதல வந்து ஒரு ஸ்பூன் ஓகே ஜீரகம் ஜீரகம் போட்டிருக்கேன் சோம்பு வந்து கம்மியா போடணும் அது வந்து ரொம்ப ஸ்மெல் தரும் பாதி பாதி சோம்பு பாதி ஸ்பூன் மிளகு வந்து நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம இதுல பச்சை மிளகாய் தயிர் ஆட் பண்ணதுனால அந்த காரம் வந்து டாமினேட் ஆயிடும் இருந்தாலும் நம்ம வந்து மிளகு வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தாராளம் இப்ப இத வந்து நம்ம வந்து நல்லா எண்ணெய் எல்லாம் ஊத்தாம நல்லா வந்து வறுக்கணும் அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வெளியில தெரியும் ஓகே வறுக்கும் அந்த ஸ்மெல் வரும் அப்ப வரும்போது நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு அத அரைச்சிக்கலாம் ஓகே சூப்பர் சூப்பர் அரைச்சிட்டீங்கன்னா இதுவா இருக்கும் இது எதுக்காக மேக்சிமம் அதோட சேர்க்கறது அரோமாக்காகவா இல்ல இல்ல இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இன்னொன்னு வந்து மேக்சிமம் நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜீர்ணம் வந்து டக்குன்னு ஆகாதுன்னு சொல்லுவாங்க சோ அதனால வந்து அப்பவெல்லாம் வந்து அம்மாக்கள் இதைதான் பண்ணுவாங்க நல்ல ஸ்மெல் வருது இல்ல மிளகு சீரகம் சோம்பு இது கூட வந்து பூண்டு இஞ்சி அப்ப வந்து அரைச்சிடுவாங்க அம்மியில அரைப்பாங்க சோ இந்த மாதிரி பவுடர் நம்மளுக்கு இப்ப மிக்ஸி இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு தனியா அரைச்சு நம்ம யூஸ் பண்றோம் அதுல நம்மளுக்கு இன்னொரு பிளஸும் இருக்கு என்னன்னா இஞ்சி பூண்டு மொத்தமா அரைச்சு வச்சுக்கிறோம் இல்லையா சோ எல்லா டிஷ்கும் யூஸ் பண்ணலாம் இப்ப இந்த மாதிரி இது கூட சேர்த்து அரைச்சா மத்த பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு தனியா பேச அதாவது அப்ப அம்மாக்கள் தான் நம்ம இப்ப பண்றோம் ஆனா நம்ம வந்து பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான்

இதுக்கு அதுல வந்து மேக்சிமம் சோம்பு சேர்க்க மாட்டாங்க அப்படி இல்லன்னா நீங்க மிளகு சீரங்க மட்டும் அரைச்சு வைக்கிறதை போடலாம் ஓகே ஓகே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சோம்பு சேர்க்காம அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிளஸ் பசங்களுக்கு சளி பிடிக்காது அதுக்கெல்லாம் மேக்சிமம் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம மிளகாத்தூளை விட மிளகு எவ்வளவு யூஸ் பண்றோமோ ரொம்ப நல்லது இல்லையா அதே மாதிரிதான் சொல்லுவாங்க இந்த மிளகாத்தூளை விட பச்சை மிளகா அது வந்து இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க லைட்டா ஆர வச்சுட்டு அரைச்சிக்கலாம் ஓகே

அந்த ஒரு நல்லா வதக்குனா அது வந்து கிரேவி ரெடி ஆச்சுன்னா அது மேல ஆயில் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஆயில் எல்லாம் மேல வருது இல்லையா இப்போ இப்படி வரும்போது நம்ம ஸ்டாப் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டு நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் சூப்பர் ஓகே அப்ப நம்ம ஒரு பக்கம் சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் ஏன்னா இப்போ இது ஆறுனா தான் நம்ம இதுல போட முடியும் ஸோ இது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அதுக்குள்ள நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு ஓகே இதை போட்டுக்கலாம் சூப்பர் ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு கூட சொல்லலாம் நம்ம பவுடர் எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் அவ்வளவுதான் இப்பதான் இன்ஸ்டன்ட் சப்பாத்தி வருது அது ரொம்ப கெடுதிதான் இருந்தாலும் நம்மளுக்கு டைம் இல்ல டின்னர் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னும் ஒரு நாள் அப்படி யூஸ் பண்ணலாம் இல்ல யூஸ் பண்றதுல தப்பு ரெகுலரா யூஸ் பண்றது கண்டிப்பா சில பேருக்கு பரோட்டா செய்ய தெரியாது இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து வாங்கி செஞ்சுக்கலாம் சரி ஓகே இப்ப நம்ம ஓகே இப்போ நம்ம இதெல்லாம் தாண்டி வந்து ரஞ்சித் வந்து ஒரு நியூஸ் ரீடர் ஆகிருக்காரு அப்படிங்கற பட்சத்துல அவரோட ஹெல்த் அண்ட் வந்து இந்த த்ரோட் கான்சியஸ் அதிகமா இருக்கும் சோ அதுக்காக நீங்க என்ன மெனக்கெட எல்லாம் பண்றீங்க எதுவுமே கிடையாது நான் எதுவுமே பண்ணாம இருக்கிறது அவருக்கு பண்ற ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் அப்படின்னு இல்ல ஆக்சுவலா அதான் த்ரோட்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு ஓகே அதெல்லாம் பா அதெல்லாம் ஒண்ணு கடைய ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் பயங்கர ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்ஸ் அதெல்லாம் ஆனா வந்து கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே நம்ம சில்றா ஐட்டம் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னுட்டு சொன்னதுனால மேக்ஸிமம் அப்புறம் டாக்டர் சொன்னதுனால நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் எல்லாருமே அதனால அன்னில இருந்து ஐஸ் வாட்டர் குடிக்கிறது விட்டுட்டாரு விட்டாரு அதுக்கப்புறம் வந்து இந்த டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் தான் வந்து ரொம்ப வேற வெயில்ல போயிட்டு வந்து தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னா ஓகே நான் வந்து கொஞ்சமா குடிச்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்ன அதுக்கு மட்டும் எக்ஸ்க்யூஸ் ஆமா சோ அந்த மாதிரிதான் மத்தபடி வந்து ரொம்பலாம் வந்து குடிக்க மாட்டாரு ஓகே சோ இப்ப இன்ஸ்டன்டா சளி புடிச்சிருச்சு நீங்க ஏதாவது வச்சு கொடுக்கணும் ஓட்டுற டைப்ல ஏதாவது இந்த துளசி அதிமதுரம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா மிளகு இஞ்சி அப்புறம் வந்து கற்பூரவல்லி ஓகே வெத்தல அப்புறம் இது பேராது ஐயோ துளசி ஓகே இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சிட்டு தண்ணியில போட்டுட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு சிம்ல வச்சிருவேன் ஓகே வச்சுட்டு அது நல்லா சுண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் ஆகும் சிம்லயே தான் வச்சு சுண்ட விடணும் அதுக்கப்புறம் ஓகே சுண்ட வைக்கணும் சுண்ட வச்சதுக்கு அப்புறம் வந்து லைட்டா அதுல வெள்ளமோ இல்ல நாட்டு சக்கரையோ போட்டு வடிகட்டி குடுத்துருவேன் ஓ அது குடிச்சிருவாரு பா பாப்பாவுக்குமே தருவேன் ஓகே ஓகே அவ ரொம்ப விரும்பி குடிப்பாடியா அந்த த்ரோட் எல்லாம் கிளியர் பண்ணிரும் ஓ அந்த மாதிரி பிளஸ் வந்து வீட்டில் இருக்காரு எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா எலும்பு வாங்கிட்டு வந்து சூப் வச்சு குடுப்பேன் சூப் கொடுப்பேன் அந்த நெஞ்செலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மட்டன் அது வாங்கிட்டு வந்து சூப் வச்சு கொடுப்பேன் அந்த மாதிரி தான் சூப்பர் 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 அதிகபட்சம் மாத்திரை போடாம ஹெல்த் கான்சியஸ் இல்லை இவ்வளோ விஷயம் சொல்றீங்களே எங்க இதெல்லாமே நம்ம வீட்டில் பண்றதா மேக்சிமம் நம்ம வீட்ல இருக்க பொருள் தான் அந்த மிளகு இஞ்சி இதெல்லாமே நம்ம வச்சிருப்போம் இல்லையா சோ அதனால எல்லாமே வீட்டில் தான் இருக்கும் அதனால வந்து எதுவுமே வெளியில வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபைனலி இந்த மசாலாவை இதில் போட்டா க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி அப்படி சோ இதுதான் அந்த பவுடர் இது வந்து காரம் ரொம்ப வரக்கூடாது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு வாட்டி mix பண்ணிட்டு ஓகே காரம் வந்து ஓகே வரக்கணும் இப்போ இது நம்ம போடுறனால அந்த பச்சை மசாலா அதல அடிக்க அதுக்கு தான் நம்ம அதல அடிக்க ஃப்ரை பண்ணது அதுக்காக தான் ஓகே சோ இப்போ இந்த பவுடர் போட்டாச்சு இந்த பவுடர் போட்டு லைட்டா கொதிச்சிடுச்சுனா நம்ம வந்து சப்பாத்தி எல்லாம் போட்டு அதெல்லாம் அழகே பொறாமைப்படும் பேரழகுங்கிற மாதிரி சிக்கனே பொறாமைப்படும் அப்படி ஒரு சிக்கனை சமைச்சிருக்காங்க சோ பயங்கர கிரைவிங் சாருக்கு இத நான் டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹீரோ என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பாப்போம் சோ அவங்க கிட்ட போயிரலாமா போயிடலாம் எஸ் வாங்க போலாம் ஆஹா இருக்கு ஹாய் ரஞ்சித் சாப்பிடுறேங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களதான்

இது கொஞ்சம் புளிப்புல கொஞ்சம் ಜಾசியா இருக்குமா அது சப்பாத்தியோட சாப்பிடும்போது வேற லெவல் அந்த வாவ் யூசுவல் சப்பாத்தில மூணு நாளோ நித்திவேன் இதிலிருந்து தான் ஒரு அஞ்சு கூட போ ஓகே நான் உள்ள வந்து கேக்குறப்ப எப்படி அவங்க அவங்கள்ட்ட குடுக்கலாமா இல்ல அவருக்கு பிடிக்கும் என்ன பிடிக்கும்ல அப்படிங்கற மாதிரி ஒரு சவுண்ட் வேற வழி நல்லா வாசனையே கலகமா நிக்குது நீ இன்னைக்கு அவ்வளவு நல்லா இருக்கு மோடிஷ் நீ சாப்பிட்டலையா நீ சாப்பிடணும் நீ தான் ஃபர்ஸ்ட் பல்லையா சொல்றேன்

அதுல மேக்ஸிமம் இவங்க அனுப்புறது சாப்பாடு விஷயம் இந்த ஏரியால இது போடுறாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ஏரியில இது அங்கங்க போனா போடா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பிடிக்காது எனக்கு என்ன வீட்டு சாப்பாடு மேக்ஸிமம் எங்க அப்பாவும் அதே மாதிரி எங்க அப்பாவும் வீட்டு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மேக்ஸிமம் வெளியில போறதே பிடிக்காது அதே நான் சொல்லிட்டு இருப்பேன் வெளியில ஹோட்டல் சாப்பாடுலாம் வேண்டாம் அப்படின்னு ஆனாலும் எப்பயாவது எப்பவுமே அப்டேட் பண்ணுறது மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி போயிட்டு சாப்பிடுவோம்

கண்டிப்பா அது ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் அது சந்தேகமே இல்ல டேஸ்ட் அந்த சிக்கன் வெந்தது அந்த பிளேவர் கடைசியா நம்ம அரைச்சு போட்டோம்ல அந்த மசாலா அது வரைக்கும் பயங்கர ரிச்னஸா இருக்கு சீரியஸ்லி வெரி வெரி ஹாப்பி அபவுட் திஸ் டிஷ் சோ இப்படி ஒரு அருமையான டிஷ் கண்டுபிடிச்சு அத இந்த பொண்ணுக்கு கொடுத்தீங்க பாருங்க வாழ்க வளமுடன் தேங்க்யூ உங்க லைஃப்ல ஸ்நேகிதினா யாரும்

ம் ஸோ இந்த டிஷ்ஷை அவங்களுக்காக கூட நான் டெடிகேட் பண்ணுறேன் ஓகே இந்த டிஷ்ஷை வந்து ஹசினாக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படியா ஸோ ஹசினா ப்ளீஸ் வந்து ட்ரை பண்ணுங்க ஓகே ஈவினிங் வீட்டுக்கு வந்துடு நீங்களும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக இந்த டிஷ்ஷை வந்து பண்ணி கொடுத்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆக்சுவலி ஷேர் பண்ணுங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் காத்தி மற்றும் நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இப்ப உங்க ஓடிடி பிளஸ்ல பிளாக் ஷிப்பும் சேர்ந்து வருது உங்க ஓடிடி பிளஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க